தண்ணிப்பாலு கட்டிப்பாலு எல்லாம் ஊற்றியாச்சு. இது கொண்டக்கடலை. ஸோ ரெண்டு நாளாக சரியான கோல்டு, அதனால் வாய்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எனக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோஸில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் நோம்பு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் கூட மேபி இந்த ட்ரைனஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் த்ரோட்டில், ப்ளஸ் அந்த கோல்டுனால கூட இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் ஃபீல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, ஒரு 2 டேஸில் இன்ஷால்லா சரியாயிடும். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வைக்கிறது முன்னாடியே வந்து தண்ணியை ஊற்றி வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுருது, எல்லாத்தையும் அள்ளி விட்டுருது, போட்டுட்டு வந்துடும். கரைஞ்சாச்சுல, பொங்கலா சொல்லு. நீ இத போட்டிருக்க நான் வேற மாதிரி கேட்டு போடுவேன், எங்க மத்தம் போயிடும். அது பச்சரிசியா உங்களுக்கு? பச்சரிசியா மல்லி போடுறா தம்பி, நல்லா கேப்பா. அசரால ஏன் அவளை கோவப்படுறா அப்படின்னு கேப்பா, பாத்துங்க கிடக்குறாளா. அஸ்ஸலாமு அலைக்கும், ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நானும் நல்லா இருக்கேன். ஸோ வந்து ரமலான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரமலானில் வந்து எல்லாருமே வந்து உடல் ஆரோக்கியத்துடனும் எந்த கஷ்டமும் இல்லாமல் இந்த ரமலானை வந்து நல்லபடியாக வந்து இந்த ரமலானுடைய நோன்பு நோன்புலேருந்து தொழுகையிலேருந்து ப்ளஸ் குர்ஆன் ரீடிங் இப்படி எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் உங்களை ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதுக்காக நானும் துவா செய்கிறேன். ஸோ எனக்காக துவா செய்யுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் வந்து நோன்பு கஞ்சி. ஸோ ரமலான் ஸ்டார்ட் ஆனால் இல்லை தெரியும், எல்லாருக்குமே வந்து நோன்பு கஞ்சி தான் ஒரு ஃபேமஸாக இருக்கும். ஸோ எங்கள் ஊரில் நோன்பு கஞ்சி எப்படி காய்ச்சிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ரமலான் சீரீஸ் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நோன்பு ரிலேட்டடாக என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு ரமலான் சீரியஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் கண்டினியூவாக பார்ப்போம் சொல்லலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுதான் எங்கள் ஊர் பள்ளிவாசல், பெரிய பள்ளிவாசல் இது. ஸோ பெரிய பள்ளிவாசலுடைய என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நோம்பு கஞ்சி காய்ச்சிற இடம் இங்கே இருக்குது. ஸோ இங்கே தான் நோம்பு கஞ்சி காய்ச்சுவாக. ஸோ இங்கே தான் டிஸ்ட்ரிபியூஷனும் இங்கே தான் பண்ணுவாக. பாருங்கள் நல்லாயிருக்கும். எங்கள் ஊர் பள்ளிவாசல் 2013 கட்டினாக ஒரு டைம் வந்து, நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம இஃப்தார் சம்மந்தமாக வீடியோ போடும்போது பள்ளியாசம் உள்ளே நான் காட்டுறேன். ஆல்ரெடி போன வருஷம் வீடியோவில் கூட நான் காட்டியிருப்பேன் உள்ளே இருக்கிற அந்த வீடியோஸ்லாம். ஸோ இருந்தாலும் வந்து இப்போ கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கோம், கேமரா மைக் எல்லாமே கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த தடவை வந்து கொஞ்சம் வந்து எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக காட்டும். உட்காந்து கட் பண்ணு தம்பி, நீ இப்படிலாம் பேசக்கூடாது அப்படி சொல்றீங்களா? அதெல்லாம் கீழே பண்ணணும். போட்டான்
எத்தனை முறைக்கா அது சட்டி காணாது பத்து மரக்காக வருது அஞ்சு பத்து மரக்காய் இருபது மரக்காய் ஃபஸ்ட்டு அடுப்பு பத்து வைக்கிறது முன்னாடியே வந்து தண்ணியை ஊற்றி வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுருது எல்லாத்தையும் அள்ளி விட்டுருது கொதிக்க வச்சு போடுவோம் அது மாதிரிலாம் போடுவோம் நம்ம கொதிக்க வச்சுட்டு போடுறோம் அப்படிலாம் கிடையாது சூடு அதிகம் போடணும் டொமேட்டோ எல்லாமே அளவு கையால தான் அது கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகம் இது கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மி அவ்வளவுதான் கம்மியா தானே இருக்கும் அண்ணா கலைய பாருங்கண்ணா கடைசியா நான் போடணும் பிரச்சனையும் இல்லை வெந்தயம் வெந்தயம் இஞ்சி பூண்டானது இஞ்சி பூண்டு அரைச்சது பேஸ்ட் ஃபுல்லாக உள்ள என்னடா போட்டுருக்கீங்க உள்ள இப்போ என்னடா போட்டுருக்கீங்க ஸ்டார்டிங்லேருந்து வெங்காயம் பச்சை மிளகா கேரட்டு தக்காளி அப்புறம் இஞ்சி பூண்டு இப்போ வெந்தயம் அது வெந்தயம் ஆ வெந்தயம் சேர்த்துங்க இதில் உள்ள எல்லா ப்ராசஸும் நடக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கொண்டைக்கடலையும் கடலை பருப்பையும் தனியாக வச்சு ஒரு வேக வச்சு வச்சுக்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அடுப்பை வந்து அது வெந்ததுக்கப்புறம் அதுலேருந்து எடுத்து தான் வந்து மெயின் அடுப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ வரவு தான் வந்து ரொம்ப முக்கியம் ஆனால் ரொம்ப வந்து பச்சையாக இருந்துடக்கூடாது நல்லா வேகக்கூடிய ஒரு அடுப்பு எரியக்கூடிய ஒரு விரவாக இருக்குன்னு அப்போ தான் வந்து நல்லா வந்து அந்த அடுப்பு எரியும் ஸோ எரிஞ்சால் தான் கஞ்சியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் உலகமே பாங்க பாப்பாங்கண்ணா பார்த்துங்க எல்லாம் போட்டாச்சு இனிமேல் தண்ணி சூடாகணும் கொண்டைக்கடலையும் கடலை பருப்பும் தனியாக வெந்ததுக்கப்புறம் அதை அப்படியே வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டாங்க பாவப்பட்டவங்க சொல்லு நீ இதில் போட்டிருக்க நான் வேற மாதிரி கேட்டு போடுவேன் எங்கள் மட்டும் போயிடும் அது பச்சரிசியா போடுங்க பச்சரிசியா கஞ்சி காய்ச்சி பச்சரிசி தான் போடுவாங்களா கஞ்சி காய்ச்சி பச்சை அரிசி தான் சோறாக்கவும் பச்சை அரிசி அப்படியா புழுங்கரிசி அப்போ அது வந்து உங்கள் வீட்டுக்கு மட்டும்தான் அப்படியா கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு பிரியாணி கிரியாணி போட்டோம்னா எல்லாம் பச்சை அரிசி தான் சரி ரைட்டு சாரி அதுக்கு தான் நீங்கள் மறைச்சிங்களா இல்லை நாகுல யார் உங்கள் மச்சானா யார் இது யார் இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க வாப்பு வீட்லையா ஆமாம் உங்கள் வீட்டில் இருந்தா ஓ ஆதார் ஆதார் அண்டியா அவர் வந்து சோறாக்குறாங்க ஆல்டமே கேள்றா அப்படிங்கிறீங்களா சாவ அடிக்கிறியாடா வீடியோ எடுக்கிறேன் எழுதி கேட்டீங்களா அங்க போய் எழுதி
கஞ்சிக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தனியாக அடுப்பு வச்சு அதில் வந்து சின்ன வெங்காயம் கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா அதை தனியாக வந்து தாளிக்கிறதுக்கான வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா இதுதான் வந்து அந்த ஸ்மெல் கஞ்சிக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல்லை கொடுக்கும். ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பொதுனா மல்லி போடுறா தம்பி போடுறா இதை கொஞ்சம் கொடுத்துருவோம், அப்புறம் கொஞ்சம் கேட்கணும் இல்லை வேணாம் நான் கொடுக்கணும் தீரமாயிடும். ஃபஸ்ட்டா எண்ணெய் ஊற்றணும், பட்டை கிராம்பு ஏலக்காய் குடித்தோம், அப்புறம் சின்ன வெங்காயம் குடித்தோம், அப்புறம் இஞ்சி பூண்டு குடித்தோம், அடுத்தது புதினாமல்லி குடித்தோம். இப்போ பொரிஞ்சிக்கிட்டு இருக்கிறது, வெயிட் பண்ணிவிட்டு அதோட சோம்பு தோலாம் கொடுத்துட வேண்டியதுதான். பொரிஞ்சிக்கிட்டே இருக்கிறாளா? இப்போ கொஞ்சம் கோணம் இதை எடுத்து கொடுத்தியா, சோம்பு தூள் ஏலக்காய் கரைஞ்சாச்சுல. ஏதோ உங்கள் சௌகரியம், தாங்கள் சௌகரியம். அண்ணா இங்கே இருக்கு அரிசி, நான் பார்த்தேன் அங்கே தான் இருக்கிறது. எப்படி இருக்கா ஜம்மனிக்காரா? சில வாரைய பார் தனியாக இருக்கும் இது மட்டும் வந்து போகிறா. தண்ணியில குடுத்தா கொதிக்கும் போது வாசம் போயிடும். இங்க இஞ்சி பூண்டு வாடை இருக்கணும் எடுத்து போடு. பொங்கலா? அரிசி உடஞ்சி வந்துருச்சு, உப்பு கொடுத்தாவது, அடுத்தது பால் வந்தோன்னா பாலை ஊற்றணும். அதோட வந்து கஞ்சி இப்படி இருக்குன்னு கரெக்டாக பார்த்துட்டு ரொம்ப திக்காக இருந்தாக்கா தண்ணியை கொடுத்து கொதிய விட்டு மூட வேண்டி தான். அது தாளிப்பு, இஞ்சி பூண்டுலாம் வேற முடிஞ்சு இருக்கு கொடுத்தாச்சு இல்லை, தாளிப்பு தாளிப்பு ஊற்றி மேலே ஊற்றிக்கிண்டணும். ஆமாம், அது முதல் செட்டு இருக்குல்ல அது பத்து மரக்கா, அதை பப்ளிக்கு வாங்குறதுக்கு வச்சிருக்கு பாலில் வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு. இது வந்து எட்டு மரக்கா ரெண்டாவது செட்டி, இது வந்து சிக்லாக்கு எடுத்துக்கிட்டு ஊட்டுகளுக்கு பவுரத்துக்கு எடுத்துக்கோ. ஊட்டுகளுக்கு உள்ள கஞ்சி பிடிஞ்சி முடிஞ்சிருச்சு. ஆமாம், பால் வந்தா பால் வந்தாக்கோ வேலை முடிஞ்சு. பதினெட்டு மரக்கா பதினெட்டு மரக்கா
கூலியா மொத்தமா ஒரு 19 ரூபா வரும். ஆமா எல்லாம் சேர்த்து எல்லாம் சேர்த்து இப்போ வீட்டில் எல்லாம் செஞ்சாண்டா அரிசி கிரிசா வீட்டில் கொடுத்தாண்டா ஒரு 5000 ரூபா 6000 ரூபாய்க்குள்ள ஆகும். எதுவுமே இல்லை கடையில் தான் வாங்கினா 19 ரூபா 20 ரூபா அப்படி வரும். கறி கஞ்சி கழிச்சுற மாதிரி தான் அது வந்து டபுள் அதோட டபுள் டபுள் 50000 ரூபா வரும். கறி கஞ்சி ரொம்ப காய்ச்சல காய்ச்சல ஆஹா இருக்கு உருளைக்கிழங்கு கொடுத்தா போடும் கடைசியா உங்களுடைய பொக்கிஷமான வண்டியெல்லாம் வீடியோ எடுக்கிற மாதிரி தண்ணிப்பால் எத்தனை தேங்காய்ண்ணா இருக்கு? எத்தனை தேங்காய்? 140 காவா? இது அரைச்சி எப்போ எப்படி பாலாக்கு நைட்ல இருந்து வேலை ஆரம்பிச்சிருமா? அப்படியா? உண்மையாவா? நான் சொன்னேன் தேங்காய் நைட்டே உடச்சி வச்சிருவீங்க. தேங்காய் தான் பெரிய டார்கெட்டு. தேங்காய் உடச்சி பால் எடுக்கிறது தான். காலைல எத்தனை மணிக்கு தேங்காய் வீட்டில் உடப்பீங்க? 4 மணிக்கா? 4 மணிக்கு உடைக்க ஆரம்பிச்சிருவீங்க. எத்தனை பேர் நல்லா பால் எடுப்பா? ஆ, 3, 4, 5 பேர். 5 பேர் பால் எடுக்கிறதுக்கு மட்டும்? இதுக்கே பெரிய சம்பளம் கொடுக்கணும் போலக்க. ஆள் ஏறிடுச்சு. ஒரு 3 பேர் இருக்காங்க. 4 ஒன்று இருக்கு. நல்ல பைக்காரு 5 பேர். அது ஒருத்தர் 6, நான் 1, 7. பால் தண்ணிப்பால் கட்டிப்பால் எல்லாம் ஊற்றியாச்சு. இது கொண்ட கடலை கடலை பருப்பா? இவர் தான் அந்த கஞ்சியில் வந்து மேலே முடிச்சு முடிச்சு நிற்கிறது. தாளிச்சு விட்டு மேல அப்படி போட்டுருது. ஒரு மாதிரி வீடியோ மட்டும் எடுத்து தம்பி. தெரியுதா? வசதியாக இருக்குல்ல. கஞ்சிக்கு தேங்காய் பழம் கொடுத்தாச்சு, தாளிப்பு கொடுத்தாச்சு, கஞ்சி உப்பு பார்க்க போகிறோம். அதோட மூடிட வேண்டியது தான். வாங்கிக்கலாம். முடிஞ்சு முடியும். கஞ்சி ரெடியாகிடுச்சு. ஸோ ஃபைனலாக வந்து கஞ்சி காய்ச்சி முடிச்சுட்டாங்க. ஸோ ஈவினிங் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 வந்து கஞ்சி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.